முடியுமா? எந்த ஊர் நீங்க? ஆமா சரி, கை தூக்கும் பாப்பா, முடியுது பாப்பா. சரி அவ்வளோதான் முடியுது. கால் நீட்டுங்க, நீட்ட முடியுதா? ஆ நீட்ட முடியலையா? நிற்க முடியாதா? ஒரு தூக்கி நிப்பாட்டு ரெண்டு பேரும் சேரும். முடியல, விட்டுரும் விட்டு விட்டுரும். பின்னாடி போங்க, அங்கே போங்க. நடக்க முடியல இல்லையா? நடக்க முடியல. அப்படி தூக்கி நிப்பாட்டேன், கீழே விழுந்துறாங்களா? கீழே நிற்க முடியாது. அடுத்து முட்டி தவந்தாச்சும் போகலாம்னா போக முடியல, அப்படி விழுந்துடுறேன். கை கால் ரெண்டுமே தூக்க முடியல, போக முடியல. இப்போ திருப்பி அப்படி நிப்பாட்டேங்க. இந்த கையே முடியல தூக்கம், எவ்வளோ முடியுது பார்ப்போம். நிறைய அந்த கையை அவ்வளோதான் முடியுது. ரெண்டு கையும் எவ்வளோ எவ்வளோ முடியுது? ரெண்டுமே பிடிக்கூடாது, பிடிக்காமல் போகணும். ஆ அதுக்கு மேலே முடியல. கிட்னி ஃபுல்லாக டவுனாக இருக்குமா? ஏதோ ஆள் பண்ணணும்னு சொன்னாங்க. 3.5 லட்சம் ரூபா ஆகும் அப்படின்னாங்க ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு. இவங்க எல்லாம் யாருமே ஒத்துக்கல, வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. நான் ஒருத்தர் மட்டும்தான் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தேன், நம்பவே இல்லை. டிவியில் பார்த்ததுலாம் சும்மா உன் பேச்சை கேட்க மாட்டேன்ட்டு வரலை யாருமே. நான் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தேன். அப்புறம் 10 நாள் டயட்டில் இருந்தது கூட சொன்னாங்க, வலி தாங்க முடியல அவங்களுக்கு. அப்போ ஒழுங்காக டயட்டும் பண்ணல. அப்போ சொன்னாங்க நான் வரலம்மா அப்படின்னாங்க. அப்புறம் திரும்பவும் நான் கூட்டிகிட்டு வந்தேன். இப்போது பரவாயில்ல. வரப்போ சுகர் வந்து 15 வருஷமாக இருந்துச்சு சார், பிபி 7 வருஷமாக இருந்துச்சு. அதுக்கெல்லாம் மாத்திரை மருந்துகள் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஸ்கோலியோசிஸுங்கிற பிரச்சனை இருந்துச்சு. அதாவது முதுகெலும்பு நேராக இருக்கும் இல்லையா, அது வளைஞ்சி தன்மை இருந்தது. சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. 3.5 லட்சம் கொடுத்தா தான் சர்ஜரி பண்ணுவாங்கிற நிலைமையில் கை தூக்க முடியாது, கால் ஃபுல்லாகவே வராது, நடக்க முடியாது அந்த அம்மாவால். பெட் ரிட்டர்ன் தான், எல்லாமே அந்த பொண்ணு தான் பார்த்துக்கிட்டாங்க எல்லாமே அவங்களுக்கு.
இங்கே வந்த பிறகு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வாரத்திலே கை நல்லா தூக்க முடிஞ்சிச்சு. டயட் ஃபாலோ பண்ணதுனால கை தூக்க முடிஞ்சிச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறமா படிப்படியாக எல்லாமே சரியாயிடுச்சு சார் அவங்களுக்கு எல்லாமே. இப்போ இவங்க நடக்க ஆரம்பிக்கும் தான் எங்கே பார்க்குறேன் எங்கே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்க ஆரம்பிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். இந்த அளவுக்கு நிறுத்தி எங்கள் பிள்ளைங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்களுக்கு அம்மாவை நிறுத்தினாலும் உங்களுக்கு கோடி நன்றி சார். நன்றி நன்றி சார். ஓகே, வாழ்த்துக்கள். உட்காரு, கடவுளுக்கு நன்றி சொல்லணும். உட்காரு.